வணக்கம். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். என் பேர் அபர்ணா, நான் திருச்சியிலேருந்து வரேன். அப்பா அம்மா ஃபார்மர்ஸ் தான். என்னோடய ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா எந்த பேரண்ட்ஸும் இந்தளவுக்கு நான் பொண்ணு வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய கிராமத்தில் வந்து வெளியே போய் படிக்கக்கூடாது, இந்தளவுக்கு முன்னேறக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் என் பேரண்ட்ஸ் அப்படி இல்லை. நான் என்ன பண்ணாலும் நீ பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னோடய ஆசை கனவு எல்லாமே டாக்டர் ஆகணும்னு தான். ஆனால் என்னால் முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாள் அழுதுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பிடெக் அக்ரி தான் கிடச்சிது. போனேன், அங்கே இருக்கும் போது தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே ஏஐ ஆனாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்மளும் ஏஐ ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்கே சேர்றது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா தான் சொன்னான் சுரேஷ் அகாடமியில் படிச்சுக்கோன்னு. அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என்ன சொல்ல தெரில, இந்த மாதிரி அண்ணா கிடச்சிருக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். காலேஜில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதனால் மறக்க முடியாது. ஆனால் அதை நான் எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எங்கள் அண்ணாட்ட சொன்னேன், எனக்கு திட்டலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசினான், என் பேரண்ட்ஸ்கிட்ட சப்போர்ட்டிவாக சொன்னான், என்னால் முடியும் அந்த அளவுக்கு அவன் தான் நம்பினான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா தான் தெய்வம். இந்த அளவுக்கு நான் அப்படி முன்னேறிக்கிறது காரணமும் அவன் தான். எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும், என்கிட்ட காசு இருக்காது, அண்ணா கிட்ட கேட்கலாமான்னு தோணும். ஆனால் அண்ணா படுற கஷ்டத்தால் கேட்கவும் தோணாது. ஆனால் கரெக்டாக அவன் எப்படியோ எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாகவே போட்டு கொடுத்துருவான். அதனால் அண்ணாவுக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய கடந்து வந்த பாதைன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சில டைம் என்னால் படிக்க முடியல, ஃபேமிலியில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றும் நான் அதெல்லாம் தாண்டி நிறைய அழுவேன். என்னால் முடியல, அண்ணாக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அப்போ கூட அவன் ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் எனக்கு 100 நாளைக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி அவன் பேசுவான். அந்த அளவுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான். அதே மாதிரி நான் இங்கே வந்தது வந்து குரூப் 2க்காக தான், ஏஐக்காக வந்தேன். ஆனால் இங்கே ஏஐ கோச்சிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏஐ கோச்சிங் இல்லை, எனக்கு 2 பேப்பர் இருக்குது, ஒன்று சப்ஜெக்ட்டு, இன்னொன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. அப்போ ஓகே, நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சுக்கலாம். ஜிஎஸ் நம்ம படிச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏஐக்கு யூஸ் ஆகும், குரூப் 2 குரூப் 4க்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு நான் இங்கே படித்தேன். ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது நான் சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதனால் என்னால் சப்ஜெக்ட் கவர் பண்ணவே முடியல. நான் குரூப் 2க்காக தான் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஏஐக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், இங்கே இல்லை. அப்போ வந்து ஏஐ வந்து எனக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது, கண்டினியூஸாக 4 எக்ஸாம் வந்தது. இந்த இயர் கண்டிப்பாக நான் வேலைக்கு போயே ஆகணும், அதனால் கண்டினியூஸாக 4 எக்ஸாம் வந்ததுனால என்னால் படிக்கவும் முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு படித்தேன். படிச்சுட்டு ஏஐ அப்போது வந்து நான் ஜிஎஸ் என்னால் கவர் பண்ண முடியல, சப்ஜெக்ட் மட்டுமே என்னால் படிக்க முடிஞ்சு. ஏன்னா நான் குரூப் 2ல படித்த ஜிஎஸ் வச்சே நான் எழுதிட்டேன். ஆனால் ஏஐ எக்ஸாமில் எனக்கு ஜிஎஸில் தான் நிறைய ஸ்கோர் கிடச்சிது, சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குரூப் 2ல படித்த அந்த இதை வச்சே நான் ஜிஎஸ் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தப்பெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அதே மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த மனைவி வரதுலாம் வந்து கடவுளோட வரன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவங்க வந்தது தான் எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி இருந்தது. காலேஜில் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. ஆனால் தூத்துக்குடியில் வந்தப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதெல்லாம் அவங்க கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணுவோம், டெஸ்ட் போடுவோம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறைய இது பண்ணுவோம். ஒரு டைம் கூட எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டு, டெஸ்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம், சுகி சாரை பார்த்தோம். பார்த்தப்போ நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட நின்றுட்டு இருந்தோம். 2 பேர் தனியாக அந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க. சுகி சார்ட்ட அப்போ வந்து ஃபோன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்கடி, நீங்கள் ஃபோட்டோ எடுங்கடின்னு போயிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஃபோட்டோ வந்து கேமரா குவாலிட்டி இல்லை, அதனால் நாங்கள் ஃபோட்டோ யார் எடுக்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சுகி சார் சொல்லிட்டாரு, பக்கத்தில் 2 பசங்க விடந்தாங்களா, சரி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். சார் பாஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி
ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப மூட் அவுட் ஆவேன், எமோஷ்னல் டைப்பு. அதனால் அடிக்கடி வந்து மூட் அவுட் ஆகிட்டு படிக்காமல் இருப்பேன். ஆனால் அவங்க எல்லாம் என்னை திட்டுவாங்க, எனக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபிலிம்ஸ் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதனாலேயே நான் வந்து தனியாக இருப்பேன், தனியாக இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை விடும். அப்படி இருந்துட்டு நான் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வரதுக்கு முன்னே கூட போயிட்டேன். ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் என்னோடய காலேஜ் மேட் ஒரு பையன், அமர்நாத்னு ஒரு பையன், அவங்ககிட்ட வந்து நான் டெய்லியும் புலம்புவேன். ஏஐ எக்ஸாம் அப்போலாம் ரொம்ப டெய்லியும் புலம்புவேன். அதே மாதிரி எனக்கு ஃபிலிம்ஸ் அப்போது எங்களுக்கு தினேஷ் அண்ணா, சக்தி வில்லண்ணா, ரெண்டு அண்ணா, அந்த அண்ணா தான் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னண்ணா படிக்கிறது, நான் என்ன கவர் பண்ணல போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் மோட்டிவேட் பண்ணாரு, ரெண்டு பேருமே. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் வந்து ரிலேட்டிவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம வாழ்ந்துடக்கூடாது அந்தளவுக்கு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஒரு அந்த எண்ணம் தான் எங்கள் அண்ணாவுக்கு நம்ம குடும்பம் முன்னேறி ஆகணும், நீ படி, எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இல்லை நீ சோகமாக இருக்கியா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல், அந்த மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணுவான். பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு என்னால் படித்தேன், படிக்க முடிஞ்சது. சுரேஷ் அகாடமினால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஜிஎஸ் பற்றி எனக்கு ஒரு கிளியரன்ஸே கிடச்சிது. அது வரைக்கும் எனக்கு ஜிஎஸ் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜிஎஸ் ஃபஸ்ட்டு படிக்கும் போது ரொம்ப ஒரு சப்ஜெக்டே நான் அவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ ஒரு 1 மந்த் இருந்தேன், கிளாஸ்லாம் நடத்துனாங்க, சூப்பராக இருந்தது. நான் இப்போ வரைக்கும் படித்தாலுமே என்னோடய கிளாஸ் நோட்ஸ் தான் படிப்பேன், அந்த நோட்ஸை வச்சு தான் இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்ருக்கேன். அதே போல் கொரோனா வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் கொரோனா டைம்லலாம் நாங்கள் முடிச்சிட்டோம், அங்கேயே கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் வந்தோம் ஃபிலிம்ஸுக்காக. டெஸ்ட் பேட்ச் வந்து நான் இங்கே இப்போ இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, நான் நிறைய ஃபாலோ பண்ண மாட்டேன், அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆனால் ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணாதது ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன், நான் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுதான் டெஸ்ட் பேட்ச், மெயினாக டெஸ்ட் பேட்ச். நான் வந்து எப்படின்னா படிக்கலன்னா அந்த எக்ஸாமாக இருந்தாலும் போக மாட்டேன், டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் போக மாட்டேன். ஆனால் அது ரொம்ப தப்பு, டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, படிக்கலன்னா கூட பரவாயில்ல வாங்கக்கான்னு சொல்லுவாங்க. என் கூட படித்த டெனிஷா பொண்ணு கூட இங்கே தான் இருக்கா, அவளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கா, இப்போ அவளும் ஏஐ ஆயிருக்கா. அதே மாதிரி கார்த்திகா, ரம்யா, பிரியா, இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு எதுக்கு ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸை சேர்க்காமல் உங்களோட முன்னேற்றத்துக்காக ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, மொபைல் யூஸ் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸை தவிச்சிருங்க. ஃபோன் இருக்கா, நார்மல் ஃபோன் மட்டும் வச்சுக்கோங்க, மற்றபடி எந்த ஃபோனை வச்சுக்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டப்படுதா, அந்த கஷ்டத்தை ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுவேன், அந்த ஒரு நாளில் எனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை தவிச்சிருங்க. அதே மாதிரி சுகி சார் சொன்ன மாதிரி அந்த 5 ரீ தான், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரீடிங், ரீரீடிங், ரீகலெக்டு, ரீப்ரொடியூஸு, ரிமெம்பர், இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எனக்கு இங்கே வாய்ப்பளித்த சுகேஷாருக்கும், நான் இந்த அளவுக்கு இருந்ததுக்கு காரணமாக இருந்தால் எங்கள் சீனியர்ஸ் அக்காவுக்கு, அண்ணாங்களுக்கு, எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணனுக்கு, எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, சொல்ல முடியல, நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார், சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி.